ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்டில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாலுமே கூட சில கசப்பான சம்பவங்களும் எனக்கு வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண விராட் கோலியுமே கூட என்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து அவருடைய அந்த கசப்பான அனுபவங்கள் பற்றி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நடந்து முடிந்த சீசன் தான் தினேஷ் கார்த்திக்கு கடைசி சீசன். அவர் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிட்டாரு. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கடைசி சீசனில் எப்படியாச்சும் ஆர்சிபிக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தினேஷ் கார்த்திக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணார். அவர் வந்து ஆர்சிபியில் வரதுக்கு முன்னாடி கேகேஆரில் இருந்தார். அப்போ வந்து கேப்டனாலாம் வந்து இருந்தார். பெருசாக அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கமெண்ட்ரி பண்ண போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த சான்ஸை பிடிச்சிக்கிட்டு ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்காக நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப தன்னோட கசப்பான அனுபவங்கள் பற்றி தினேஷ் கார்த்திக் வந்து அந்த ஓய்வு முடிவெல்லாம் அறிவித்த பிறகு இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலியாலே கூட நான் வந்து பலமுறை வந்து அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இவர் ஆர்சிபியில் வரத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆர்சிபி எனக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆனப்போ பலமுறை வந்து விராட் கோலிக்கிட்டே வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகியிருக்கேன். அப்போ அந்த சமயம்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போகிறப்ப விராட் கோலி வந்து எனக்கு எதிராக வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. விமர்சனத்தை வைப்பார், கடுப்பேற்றுற மாதிரி வந்து பேசுவார். அது மாதிரி கோலியை பலமுறை என்னை வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் வந்து என்னை வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தினேஷ் கார்த்திக் வந்து சொல்லியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து அவருடைய ஓவரில் நான் வந்து அவுட் ஆகிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவருமே கூட பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு மாதிரி நக்கலாக வந்து பார்ப்பார், நமக்கு எதிராக நக்கலான வார்த்தைகளை வந்து பேசுவார். ஸோ அதனால் ஐபிஎல்ல நல்ல தருணங்கள் பல விஷயங்கள் எனக்கு இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு சில வீரர்களால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டிகே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நன்றி.